ஹேப்பி டெக் வேசலாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹார்ட் டிஸ்க் இது எப்படி வேலை செய்யுது, ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி வேலை செய்யுது, இதோடைய பார்ட்ஸ் தான் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் என்ன, இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்ட்ரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து 13th கிளாஸ். ஓகேங்களா? 13th கிளாஸில் நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் பற்றி கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக, ஸோ இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தருகிற ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரியல் டைமில் எஸ்எம்எஸ் கொடுத்து ரன் பண்ணி, ஸோ எந்த மாதிரி இது ரீட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐடிஇ ஹார்ட் ட்ரைவ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஹார்ட் ட்ரைவில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஐடிஇ சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு டெக்னாலஜி ஹார்ட் ட்ரைவ்ஸில் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஐடிஇ ஹார்ட் ட்ரைவுக்கும் சாட்டா ஹார்ட் ட்ரைவுக்கும் பெரிய லெவலில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பின்னு பார்த்தீங்க, எஸ்சிஎஸ்ஐ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பின்னு மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், இந்த பவர் கனெக்டரும் இந்த இன்டர்ஃபேஸ் அதாவது டேட்டா கனெக்டிவிட்டிக்கான இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி இன்டர்னல் காம்பனன்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு காம்பனன்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்க் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்னட் பிளேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது பேஸ் கேசிங், ஓவரால் இருக்கிறது எல்லாமே கேசிங் சொல்லுவாங்க. இந்த பிளேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைஸ் பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 40 GB அப்படின்னா வந்து ஒரு பிளேட்டர் தான் இருக்கும். இப்போ சப்போஸ் 160 GB அப்படின்னா 3 பிளேட்டர் இருக்கும் 40. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 1 TB வரைக்கும் ஒரு பிளேட்டர்லேயே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து மேக்னட்டிக் சிக்னல்ஸை வந்து அனலாகாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக போர்டுக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் தான் அது. சொன்ன மாதிரி ஜம்பர் பின் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜம்பர் பின் வந்து நீங்கள் ஐடிஇயில் மட்டும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, ஐடிஇயில் அப்படின்னா ஒரு ஐடிஇ போர்ட்லேயே நீங்கள் வந்து ரெண்டு ஹார்ட் ட்ரைவ்ஸ் இல்லை ரெண்டு சிடி ட்ரைவ்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதை எந்த இதில் வந்து டிடெக்ட் ஆகணும், அதாவது ப்ரைமரியாக மாஸ்டர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்டர்லையா ஸ்லேவ்லையான்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா அந்த இது. ஸோ இது வந்து ஐடிஇ பவர் கனெக்டர், இது டேப் சீலு, அப்புறம் இது வந்து ஆக்குடேட்டர், இது ஆக்குடேட்டருடைய ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ ஆக்குடேட் ராம், ஸ்லைடர் அண்ட் ஹெட். ஸோ இதுதான் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றின அதாவது நீங்கள் இதோடய ஒர்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே பார்க்க போகிறீங்க. இந்த செஷன் முடிஞ்சப்பறம் அந்த செஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சாட்டா ஹார்ட் ட்ரைவ், அதாவது சாட்டா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தான். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பவர் கனெக்டரும் சாட்டா கனெக்டரும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதில் ஜம்பர் இருக்கும், ஆனால் ஜம்பர் இதில் நாட் நெசசரி. ஓகேங்களா? இதில் இருந்தாலும் இருந்தாலும் சேம் தான். மேபி அது வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ட்ரைவ் எது, செகண்ட் ஹார்ட் ட்ரைவ் எது, அந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இதுலேயும் காம்பனன்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹார்ட் ட்ரைவ்க்குடைய அந்த கேபிள்ஸ் எல்லாமே இருக்கும், டிஸ்க் இருக்கும், பிளேட்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹார்ட் ட்ரைவோடைய காம்பனன்ஸ், பேசிக்காக உள்ள காம்பனன்ஸ் எல்லாமே இங்கே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அசம்பிளி. இந்த அசம்பிளி வந்து நம்ம அதில் பார்க்கல. இது இன்சுலேட்டர் பிசிபி, மோட்டார் பேஸ் அசம்பிளி, இதெல்லாமே நம்ம வந்து அங்கே பார்த்து தான். ஸோ அதை இண்டிவிஜுவலாக இப்போ காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த PDF எப்படி நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவேன், டிஸ்கிரிப்ஷனில் மேபி கொடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் அந்த கோர்ஸ் வந்து படித்தா மட்டும்தான் அந்த PDF கீழே கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஹெபின்டெக் குரூப்பில் நம்ம ICHN, அதாவது இன்ட்ரோடக்ஷன் கம்ப்யூட்டர் ஹார்ட் ஒன் ட்ரக்கிங் வழியாக கோர்ஸ் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது வந்து இப்போ செகண்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து SSD-க்கும் ஹார்ட் டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஹார்ட் ட்ரைவ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறது எல்லாமே மெக்கானிக்கல் காம்பனன்ஸ் தான். ஸோ இந்த அக்குடேட் ராம்லேருந்து மோட்டார்லேருந்து எல்லாமே மேக்னெட் தான், சாரி எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அண்ட் ப்ளஸ் மெக்கானிக்கல் டிவைசஸ்ன்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து மெக்கானிக்கலாக தான் ஒர்க் ஆகும். ஆனால் SSD அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி, நம்ம பென்ட்ரைவ் மெமரி கார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒரு 10 மெமரி கார்டை சேர்த்து வச்சா நீங்கள் வந்து ஒரு சைஸ் கிடைக்கும் இல்லையா. அது இப்போ வந்து ஒரு 10 4GB சேர்த்து வச்சா 40GB அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஸோ இதே மாதிரி 32GB 10 சேர்த்தா 320GB. ஸோ அந்த மாதிரி இந்த குட்டி 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 மைக்ரோ சிப்ஸில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் மொத்தமாக ஒரு கண்ட்ரோலர் மாதிரி போட்டு என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதான் கண்ட்ரோலர்ஸ். அது அதே மாதிரி SSD-ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜினா கேஷ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன டைப், இப்போ வந்து ஒரு 240GB ஹார்ட் டிஸ்க்னா ஒரு 128MB இல்லைனா ஒரு 512MB அப்படின்னா ஒரு கேச்சாக அங்கே இருக்கும். ஸோ இப்போது ரீசெண்டாக வரக்கூடிய ஹார்ட் டிஸ்கில் இதே கேச்சை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணதுக்காண்டி சீகேட் பிராண்ட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், நீங்கள் அமேசானில் பார்த்தா தெரியும். ஸோ இதான் SSD-யோட அரேஞ்ச்மெண்ட். ரொம்ப பெரிய இது கிடையாது. அந்த போர்டு, அதாவது PCB மேலே இருக்கிற அந்த கண்ட்ரோலர் சிப்பு, எல்லா சிப்ஸுமே சேர்த்து ஒரு போர்டு, மேலே அதோடைய ஒரு கேசிங், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லைட் ஷோ முடிஞ்சது, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வேலை கற்றுக்கலாம். ஸோ செஷன் 2.
फ्रेंड्स इत वो 160 GB Seagate उड़े हार्ड डिस्क हार्ड डिस्क पार्ट्स ना पाकपो इतनी थियरटिकल पातरपी थियरटिकल पाता इन प्राक्टिकल पाकपी डिफ्रेंस ओके ना वो पड़पा वो कामपउंडा डिस्मेंटल पड़ी ना पड़े काटपे स्क्रू कलत्म कुछ फास्टे विसान स्क्रू ड्राइवर आक्चुअल नार्मला नम यूस पड़े स्टार कैर स्टार शेपे वो स्टार स्क्रू शेपूम अंतमारी पाती नम करेक्टा नाम पड़ी ओपन पड़ी के ओके पीसीबी नाम एलाम ओके पीसीबी एटा वह पाती पकम ईसी एसएमडी कंपोनेंट्स ना अंडे पाती चिना मार्किंग मारे को मार्किंग करेक्टान फिक्सिंग प्लेस पाती ओके नम्बर हेड अब पीपीटी नहीं पातरपी हेड अभी अंदर रीडर अगर मैग्नेटिक रीडर अब अंद रीडर के पवर सप्ले प्लस कंट्रोल्स इतना सर्किट बोर्ड वो प्लस वो मोटार नाल वाल्ट वो आक्चुअल अंत मोटर पाती फोर वाल्ट वो पिन फोर वाल्ट फोर इंटू थ्री टोटल वो ट्वेल्व वाल्ट वो आगे इनपुट अंत मोटर को पवर कंसम्पन रेटिंग अभी पाती फाइव वाल्ट 0.72 एम्पियर 12 वाल्ट 0.52 एम्पियर अप्रॉक्सिमेटा एपी पाताे पाती आ्लस मूर एट वाट्स कट वो आवरेजा नमक वो कैलकुलेट आगे नम्बर पड़ी बोर्ड फिक्स पड़ा ओके फिक्स पड़े नाम पड़े अब केस ओपन पड़ी कंपोनेंट्स वो लाइव पाकल ना स्क्रू पड़े ओके अगेन और चिना और नोट चलें स्क्रूस इन क्या मैग्नेटा उंगलुक्कु वंदु अट्राक्शन इरुक्काद ओकेंगला इदु वंदु स्टील स्क्रू कडैयादु इदु ओरु वित्यासमान ओरु मटेरियल पण्णिरुप्पांगा एन्ना उल्ल इरुक्किरदु फुल्लुमे मैग्नेटिक कंपोनेंट्स अंड अंद मैग्नेटिक कंपोनेंट्स्ंगरनाल इदु वंदु एन्ना पण्णमाट्टांगा यूस पण्णमाट्टांगा नम्बर टाप केसोड़े कवर्स कवर रिमूव पड़ो अम्म सुर मोतम रे नाल आक्रू स्क्रू नम्बर रिमूव पड़ी के फर्स्ट एपूमें स्क्रू नहीं कलतन ओके वो नम्बर हेट फिक्स पड़क स्क्रू नहीं फर्स्ट रिमूव पड़ी स्क्रू एपी ऐडेंटिफाई पड़ोना அதோட லெங்க்த் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சோ பாருங்க லெங்க்த் டிஃபரண்டா இருக்கும் சோ நார்மலா இருக்கிற ஒரு ஸ்க்ரூ நீங்க எடுத்தீங்க அப்படினா அந்த அளவு லெங்க்த் இருக்காது சோ பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் சோ இப்ப ஸ்க்ரூஸ் பத்திரமா பக்கத்துல வச்சிரலாம் சோ இப்ப நம்ம வந்து ஒவ்வொண்ணா ஓவர் ஸ்க்ரூவாட்ட ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிரலாம் சோ ஒரு ஜிக்ஸாக் வேல நீங்க வந்து என்ன பண்ணுங்க ரிமூவ் பண்ணுங்க சோ இது ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ண ஹார்ட் டிஸ்க் அதனால ஈஸியா வருது பேசிக்கா வந்து நீங்க ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி ஓபன் பண்ணும்போது லைட்லாம் ரொம்ப லெவல்ல இருக்க கூடாது லைட்டாலுமே பக்கத்தில் வந்து ஸ்டீல் அந்த மாதிரி பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரே ஸ்டீல் தான் ஸோ இது வந்து டெட் ஹார்டிஸ்க்கு அதனால் நான் சும்மா தைரியமாக ரிமூவ் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாதீங்க ஸோ இதான் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தியரட்டிக்கலாகவும் ப்ளஸ் சின்ன ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூஸ் எல்லாம் கலத்தியாச்சு ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நம்ம இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணால் போதும் ஸோ இந்த கார்னரில் இந்தமாதிரி நீங்கள் வந்து லிஃப்ட் பண்ணாலே போதும் ஸோ லிஃப்ட் ஆகிடுச்சு இல்லை ஸோ இது வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும் ஸோ லிஃப்ட் ஆகிடும் ஸோ ஓகே ஃபோக்கஸிங் இஷ்யூ ஓகே ஃபைன் ஸோ இப்போது நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஹாய் வேறு தூத்திப்பே தான் நிற்கிறேன் ஓகே ஸோ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன் இப்போது நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் இதிலிருந்து ஒவ்வொரு காம்பனன்ஸாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது டாப் கேஸு தெரியும் ஸோ அதோடைய ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் உள்ள காம்பனன்ஸை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தியேட்டரில் நம்ம எல்லாமே பிபிட்டில் பார்த்துருப்போம் ஸோ இப்போ லைவாக சொல்லணும்னா இதுதான் ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றுது இல்லையா அதாவது ஸ்பிண்டில் அதாவது மோட்டர் தான் இது செகண்ட் திங் வந்து நம்ம இதை வந்து மேக்னெட்டை
மேக்னட்டிக், அதாவது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எப்படின்னா மேக்னட்டிக்கில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்க், ஒரு டிவிடி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டிஸ்க்கு தான் அது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ இந்த ஒரு சின்ன மார்க்கிங் லைன் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதை தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்க ஏரியா, இது ரெக்கார்ட் ஆகாமல் பிளாங்காக இருக்கிற ஏரியா, ப்ளஸ் வந்து இதுதான் வந்து ரீடர் ஹெட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த காம்பனன்ஸ் நேம் எல்லாமே நான் திரும்ப சொல்ல விரும்பலை, ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் கொஞ்சம் இந்த கிளியராக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அங்கே பார்த்து தியரட்டிக்கலாக பார்த்து நீங்கள் லைவாக பார்க்குற மாதிரி சின்ன ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பார்த்துக்கலாமே. ஸோ எப்படி ரொட்டேட் ஆகுது, இந்த ஹெட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து சேட்டா பவர் சப்ளை தான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ கொடுத்துடலாமா? ஸோ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. பவர் சப்ளை கொடுத்த உடனே டிஸ்க் ரன் ஆகுது. ஸோ டிஸ்க் மூவ் ஆகிறத பார்த்துரு, அதாவது மேக்னட்டிக் அந்த சொன்னால ரீடர் மூவ் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ சவுண்டு செம்ம இதாக ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும், நார்மலான டிவிடி மாதிரிலாம் இல்லை, செம்ம ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து டெட் ஹார்டிஸ்க் அப்படிங்கிறனால இந்த இது வந்து மூவ் ஆக மாட்டேங்குது இப்போ ப்ராப்பராகிட்டு. ஸோ இது நம்ம கை வச்சு மூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு இது லாக் ஆகி போய் நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு வேலை, அது மூவ் ஆகாது. ஸோ இதுதான் அந்த ஹார்டிஸ்கோடைய பிரச்சனையே, கற்கிறதுக்கு சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சவுண்ட் தான் இதோடைய ட்ராபேக்கு. ஸோ இப்போது நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம், பவர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இதை நீங்கள் வந்து விஷுவலாக ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பார்வைக்காக தான் வச்சுருக்கேன். அண்ட் இதோட ஸ்பீட் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வீணாக்க விரும்பலை. நீங்கள் ஆசைப்படிங்க அப்படின்னா வந்து இதோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம், இதில் கொஞ்சம் கோடு கூட போட்டு பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்ட் இது தான். மேபி என்னோடய ஃபேஸ் அடுத்த, அதாவது நான் ஃபேஸில் வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும், அது வந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கோர்ஸ் வந்து கிளாஸ் 13 இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம இன்றைக்கி பார்த்தாச்சு இல்லையா. ஸோ என் நாளைக்கு வந்து டிவிடி டிரைவ், ஓகேயா. ஸோ இது வந்து ஒரு சேட்டா டைப் ஹார்ட் டிஸ்க், நான் சொல்லவே மறந்துட்டு பாருங்க, இது ஒரு சேட்டா டைப் ஹார்ட் டிஸ்க், இது சேட்டா போட்டு ஐடிஇ வந்து நம்மகிட்ட ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டாக் இல்லை, ஓகேங்களா. ஸோ கிளாஸ் 13 நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, ஹார்ட் டிஸ்க் பார்த்தாச்சு. கிளாஸ் 14 டிவிடி டிரைவ் பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 15 வந்து மதர் போர்டில் உள்ள காம்பனன்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் 15 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாம் சேர்த்து ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று உங்களுக்கு வரும், அதாவது மதர் போர்டு பற்றின கிளியர் டீட்டெயில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா எல்லாம் சொல்லி தெரியதுக்காக ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து இன்னொரு அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இன்னும் ரெண்டு அசஸ்மெண்ட் தான். ஃபைனலாக உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. வேறு ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை, பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம் தாராளமாக. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் வந்து அது மூலமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பாய்.